வணக்கம் நண்பா, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு வேற லெவலில் ஒரு வீடியோ தான் கேஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 10 அப்கமிங் பிக் மூவிஸ் இன் தமிழ். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம RRR மூவியெல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அதை வந்து ஒரு மெகா ஹிட் அடிச்சிருச்சு கைஸ். ஸோ பாகுபலியோட வசூலே தாண்டிடுச்சு, 500 கோடி தாண்டிடுச்சு. இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுக்கிற டைமிலெலாம் 500 கோடி வந்து தாண்டிடுச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அப்கமிங் மூவிஸாக, ஸோ இதுக்கப்புறம் வந்து டாப் 10 பெஸ்ட் மூவிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முடிஞ்ச எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. மேலும் வீடியோஸ்க்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதில் இருக்கிற 10வது மூவி என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழலுக்குள் 2 காதல் அப்படின்னு ஒரு மூவி தான் கைஸ். என்னால் இந்த மூவி நான் கேள்வியே பாடலையே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இந்த மூவியோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ்வன் தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த மூவியோட ஹீரோ ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து நயன்தாராவும் சமந்தாவும் நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான். ஸோ இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ஏப்ரல் 2022 வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9வது இடத்துல எந்த படம் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை அப்படின்னு ஒரு படம் தான் கைஸ். ஸோ என்னால் இந்த படம் நான் கேட்காத மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் விஜய் தான் கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகனி நடிக்கிறாரு, பிரகாஷ் ராஜ் நடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் அவங்களும் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th May 2022 வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது இடத்துல எந்த படம் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்மத லீலை. ஸோ இந்த படம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து யார் டேரக்ட் பண்றாங்க. வருஷா அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st April தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வது இடத்துல எந்த படம் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட்ரி த நேம்லி எஃபெக்ட் அப்படின்னு ஒரு படம் தாங்க இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்தோட பேர் வந்து நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ நானே கேட்கல, நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் மாதவன் நடிக்கிறாங்க. நினைக்கிறாங்க பிரியங்கா மோகன் நடிக்கிறாரு, எஸ் ஜே சூரியன் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகனியும் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th May வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4வது இடத்துல இந்த படம் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு, பொன்னியின் செல்வன் 1 தான். ஸோ இந்த பொன்னியின் செல்வன் வேற லெவல் ஹிட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பொன்னியின் செல்வன் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30th September ரிலீஸ் ஆகுது. அதாவது 30th September 2022 வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய ஹீரோஸும் ஹீரோயின்ஸும் நடிக்கிறாங்க. அதில் வந்து மெயின் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. விக்ரம் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி நடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட ஹீரோஸ் கைஸ் நான் சொன்னது மட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து இந்த பொன்னியின் செல்வன் 1 வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. ஸோ 3வது இடத்துல எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் எடுத்திருக்காரு. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் கைஸ். ஸோ இந்த விக்ரம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் 2-3 டேஸில் ரிலீஸ் ஆயிரும் கைஸ். ஸோ 31st March தான் இந்த விக்ரம் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 3வது இடத்துல இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகுது. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் நடிக்கும் கோப்ரா தாங்க. ஸோ 3வது இடத்துல வந்து கமலஹாசன் நடிக்கும் விக்ரம் படம். ஸோ அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் நடிக்கும் கோப்ரா படம். ஸோ இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26th May வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 2வது இடத்துல முதல் இடத்துல எந்த படம் இடம் பிடிச்சிருக்கோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம 2வது இடத்துல பீஸ்ட் படம்
தான் கேஸ். ஸோ நீங்கள் வந்து இது ரெண்டாவது இடத்துலையும் வச்சுக்கலாம், முதல் இடத்துலையும் வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ ரெண்டாவது இடத்துல பீஸ்ட் படம் தான் கேஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம தளபதி விஜய் நடிக்கும் பீஸ்ட் படம் தான் ரெண்டாவது இடத்துல வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, ரெண்டாவது இடத்துல இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ April 13ஆம் தேதி வந்து இந்த பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது. முதல் இடத்துல சொல்லவே வேணும், நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ட்ரெய்லரே வந்து வேற லெவலில் ஹிட் அடிச்சிச்சு. ஸோ என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KGF Chapter 2 தான் கைஸ். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மரண வெயிட்டிங்கில் இருக்காங்க இந்த KGF-க்கும் பீஸ்ட்டுக்கும். ஸோ இந்த KGF படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேயும் வைக்கலாம், செகண்ட்லேயும் வைக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் ஃபஸ்ட் டூவில் மட்டும் தான் வைக்கணும். ஸோ வேற லெவல் ஹிட் அடிக்கும் பாருங்கள் கைஸ் இந்த KGF பீஸ்ட் படம். ஸோ நம்ம யாஷா சொல்லியிருக்காரு, ஸோ வி கேன் செலப்ரேட் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ முதல் இடத்துல KGF, இந்த KGF படம் வந்து யாஷ் நடிக்கிறாரு. ஸோ எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்ட்டுக்கு அடுத்த நாள் 14ஆம் தேதி வந்து இந்த KGF படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு படத்தில் வந்து எந்த படம் ஹிட் ஆனாலும் ஹிட் ஆகலினாலும் இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேணாம். விஜய் ஃபேன்ஸ் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க, பீஸ்ட்டாக இருந்தாலும் சரி, KGF-ஆக இருந்தாலும் சரி. ஸோ மற்ற ஃபேன்ஸ், மற்ற ரசிகர்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக பேச வேண்டாம். ஸோ KGF தாண்டா வரும், பீஸ்ட்டு தாண்டா வரும் அப்படின்னு நீங்கள் வந்து நெகட்டிவாக பேச வேணாம். ரெண்டு படம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஹிட் அடிக்க போகுது. ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி Top 10 மூவிஸ் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து நான் போடுறேன். ஸோ அதே மாதிரி Top 10 மியூசிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும் கைஸ். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதுதான் நம்ம சேனல் தமிழன் வெர்ஷன் 2.0. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் இன்னொரு புது படம் நடிக்கிறாரு. ஸோ அந்த படத்தோட அப்டேட் வேணும்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ தங்கி சித்தோட வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட பிரம்மாண்டமான வேற அளவு வெறித்தனமான வீடியோவில் சந்திப்போம். இப்போதைக்கு உங்களான் தமிழன் வெர்ஷன் 2.0. தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம். முகக்கவசம், உயிர்கவசம். பை பை கைஸ்.